வணக்கம். டியூஸ்டே இன்னைக்கு சூப்பர் டூப்பராக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. டேட்டாஸ் எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. அது பொசிஷனிங் ஆகட்டும், ஆப்ஷன் டேட்டா ஆகட்டும், ஃப்யூச்சர் டேட்டாஸ் ஆகட்டும், எஃப்ஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 4,200 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. பட் அவங்க பொசிஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷ் ஆகட்டும், ஃப்யூச்சர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் டு அபவுட் 7,500 crores வந்து அவங்க பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ் டெண்டன்சி காட்டிகிட்ருக்கு. இது இல்லாத புட்டும் காலும் நீங்கள் வந்து ரேஷியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 4 crore அடிஷ்னல் புட்டு ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ் பர் டேட்டா. பட் நம்மளுக்கு நேற்று விநாயகர் சதுர்த்தி ஒட்டி லீவ் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நடுப்புற உலகம் பூரா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரேடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்திருக்கு. நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது நிஃப்டி உங்களுக்கு க்ளோஸ் டு அபவுட் 300 points வந்து நெகட்டிவ் காட்டிகிட்ருக்கு. இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த டேட்டா மார்னிங் 7 மணி பக்கமாக இருக்கிற டேட்டா. 9:15 நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆஸ் சச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய வீக்னஸ் காட்டிகிட்ருக்கு. அவங்களோட டாலர் இண்டெக்ஸும் வந்து வீக்னஸ் காட்டிகிட்ருக்கு. இது எதிரொலியாக க்ரூட் ப்ரைஸ் ஆகட்டும், பிரெண்ட் க்ரூடு, கேஸு, இது எல்லாமே வந்து பெருசாக சரிஞ்சிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 6 to 7% சரிஞ்சிருக்கு. இதே மாதிரி கோல்டும் $1,770 அது இறங்கி இன்றைக்கி மார்னிங் வந்து $1,715 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நம்மளோட ருப்பியும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிருக்கு. பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது வந்து அந்த 80 rupees மேலே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு மண்டே அன்னைக்கு. அது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகி இப்போ ரைட் நவ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 79.40 79.50 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 60 பைசா ஸ்ட்ராங் வந்து லாஸ்ட் 3 days வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கான எதிரொலி நம்மளோட கோல்டு ப்ரைஸில் வந்து தெரியுது. ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ் கோல்டு வந்து 5,350 இப்போ வந்து 5,220-30 அந்த ஜோனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி சில்வர் க்ளோஸ் டு அபவுட் 3,000 rupees per kg வந்து குறைஞ்சிருக்கு. விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் கோல்டு அண்ட் சில்வர் வாங்குகிறவங்களை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி டேட் வேறு. ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான ஃப்ளக்சுவேஷன் வேணாலும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பயங்கர ப்ரெஷர் இருக்குது டவுன் சைடில்னு சொன்னால் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் புட் சைடில் தார்மாராக வரும். எப்படி அந்த 450 டியூஸ்டே அன்றைக்கி மேலே ஏறிச்சோ அதோட மோசமாக பிளட் பாத் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனில் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் நம்ம சொல்ல முடியல. டேட்டா வைஸ் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இமோஷன்ஸ் வைஸ் மார்க்கெட்டில் நெகட்டிவிட்டி ஹெவியாக இருக்குது. இது வந்து இந்திய பங்குச்சந்தையில் உலக பங்குச்சந்தையை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் எப்படி டைரக்ஷன்ஸ் இருக்குன்றது இன்றைக்கி தெரியாது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.